ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து மீண்டும் ஒரு சூப்பரான புதிய வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜெயிலருக்கான வேலையப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்கான வேலையப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்திருக்க உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் மெத்தட்லேயும் எக்ஸாமினேஷன் இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அறிவிப்பு உங்களுக்கு பின்னர் வந்து அறிவிக்கப்படும். ஸோ ரெண்டு மெத்தடுமே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போதுன்றது வந்து அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இப்போதைக்கு என்ன மாதிரியான பதிவு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிலர் மீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் 6 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜெயிலரில் ஸ்பெஷல் ப்ரைசன் ஃபார் உமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 8 வேக்கன்சிஸ் உங்களுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மென்னுக்கும் கொடுத்துருக்காங்க, உமனுக்கான வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான சேலரியை பொறுத்திருக்கும் மந்த்லி வந்து 36,900 ரூபாயிலேருந்து 135,100 வரைக்கும் சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெவல் 18 உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. 2 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிசர்வேஷன் படி யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி நம்ம ஒதுக்கியிருக்காங்க பாருங்க. ஸோ ஜெயிலர் மீனை பொறுத்திருக்கும் ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. பிசிக்கு வந்து பார்த்தா ஓசி ஓபிசி இருக்கோம் பாருங்க, அவங்களுக்கு வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிசியில் வந்து பார்த்தா 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுவும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு. அதுக்கடுத்து எஸ்சி பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 6 வேக்கன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. அதேமாரி கீழே வந்து பார்த்தா ஜெயிலரில் வந்து பார்த்தா ஸ்பெஷல் ப்ரைசன் ஃபார் உமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜென்ரலுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏல பிஎஸ்டிஎம்க்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மென்னுக்குனா மென் மட்டும்தான் இந்த வேக்கன்சி வர முடியும். அதேமாரி இதில் உமன்னா உமன் மட்டும்தான் வந்து வர முடியும். ஸோ ஆண்களோ அதில் வந்து பெண்களோ அந்தமாரி அந்த வேக்கன்சியில் வந்து வர முடியாது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ரிசர்வேஷன் படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டே டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/9/2022 அன்னைக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 14/9/2022 13/10/2022 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 13/10/2022 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்துடும். அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிட்டால் அதுக்கான கரெக்ஷன் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 18/10/2022 20/10/2022 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஏதாச்சும் கரெக்ஷன் தான் அன்னைய தேதியில் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆகலாம், அல்லது கம்ப்யூட்டர் பேஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஜெயிலர் மெனுக்கும் சரி ஜெயிலர் உமனுக்கும் சரி பேப்பர் 1 இருக்கும், அதுக்கடுத்து பேப்பர் 2 வந்து இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே உங்களுக்கு ஒரே நாட்களில் எக்ஸாமினேஷன் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 22/12/2022 காலையில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 2:30 to 5:30 வரைக்கும் மதியம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே நாளில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி ஓபிசி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் இவங்க எல்லாருக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. யாருனாலும் எவ்வளோ ஏஜ் லிமிட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஓசி இருக்காங்க பாருங்கள், அதர் கேட்டகரி, அவங்க வந்து அதிகபட்சமாக 32 கொடுத்துருக்காங்க. 32 வயசுக்குள்ளே மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அவங்களால அப்ளை வந்து பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஓசிலே வந்து பிஜி கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜி கேட்டகரியாக இருந்தால் அவங்க 37 வயசு வரைக்கும் அதிகபட்சமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கு முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதிகபட்சமாக 50 வயசு வரைவங்களும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/9/2022 அடிப்படையில் நீங்கள் வந்து ஸோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்ளை கேன் ஷுட் போஸ்ட் த ஃபாலோவிங் இட்ஸ் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க.
எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜெயிலருக்கு மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு வந்து கொடுப்பானா, ப்ரிஃபரன்ஸ் ஆல் பி கிவன் டு த கேண்டிடேட் பர்சிங் மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி கிரிமினாலஜிலேயே வந்து ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸை யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள், அவங்களுக்கு முதல் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இரண்டாவது முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. இவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து முதல்ல கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். பட் இவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஓகே, இதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெயிலர் மென்னுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி தவிர்த்து மீதி இருக்க எல்லா கேட்டகரிக்குமே 165 சென்டிமீட்டர் ஹைட் கட்டாயமாக இருக்கணும். 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லா கேட்டகரிக்குமே ஆன் ஃபுல் எக்ஸ்பிரேஷனில் 81 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தினா 79 சென்டிமீட்டர் இருக்கணும். அதேமாரி வந்து பார்த்தா ஆன் ஃபுல் இன்ஸ்பிரேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எஸ்சி எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, மீதி இருக்க கம்யூனிட்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ இருக்கும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்களுக்கு ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லா கம்யூனிட்டியுமே வந்து 156 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் வந்து போதுமான மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் விஷன் இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தினா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 3 எக்ஸாம் வரைக்கும் ஃப்ரீயாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 எக்ஸாம் வந்து முடிஞ்சதுன்னா நீங்கள் 200 வந்து பார்த்தினா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடுவோம் எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் வேணாலும் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பட் பிசி எம்பிசி அவங்களா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸாம் மட்டும்தான் அவங்களால ஃப்ரீயாக வந்து எழுத முடியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எழுதுகிற எல்லா எக்ஸாமே அவங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் 1 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பேப்பர் 1ல எந்த மாதிரியான சிலபஸ் வந்து கேட்பாங்கன்னா, சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கான சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்குது பாருங்கள், ஒரு 5 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாப்பிக்கில் தான் உங்களுக்கான குவஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தம் பேப்பர் 1 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் இருக்கும். 300 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க. ஓகே, அதுக்கடுத்து பேப்பர் 2லே பார்ட் ஏ பார்ட் பி நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயமாக வந்து இருக்கும். அப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாதவங்க இங்கிலீஷில் எழுதலான்றமே சொல்லியிருக்காங்க. அதுவும் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட், அதுவும் இந்த டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் எழுத முடியும். இது எல்லாருமே கட்டாயமாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதிதான் ஆகணும். ஓகே, அதுக்கடுத்து பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஏபிலிட்டி டெஸ்ட் வந்து கேட்பாங்க 10th லெவலில். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பார்ட் 1 இருக்கும், அதுக்கடுத்து பார்ட் 2 இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக நீங்கள் 680 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுவீங்க. அதில் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி எஸ்டிஎஸ்சி எல்லாத்தையுமே வந்து 204 மார்க் கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஓசி கேட்டகரி மட்டும் 272 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கடுத்து ஓரல் டெஸ்ட் வந்து இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரே வந்து பார்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான சிலபஸ் எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணவே போதுமானது, இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரொம்ப செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.